எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் ஃப்ரெண்ட்ஸ். இதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி நியூ இயர் அன்றைக்கி போட்ட கோலம். நான் சிம்பிளாக தான் ஃப்ரெண்ட்ஸ் கோலம் போடுவேன் அன்றைக்கி போட்ட கோலம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஈவினிங்லேருந்து நைட்டு வரையும் என்னென்ன வேலைலாம் நான் பார்த்தேன் அப்படின்னு வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இது வந்து உருளைக்கிழங்கு வச்சு செய்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட் ரைஸ் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பாப்பா ரொம்ப நாளாக கேட்டே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஊருக்கு போயிடுச்சு, இப்போ தான் இன்றைக்கி தான் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதனால் சாயந்தரம் அது செஞ்சு வச்சு ஃப்ரெண்ட்ஸ். இது நாளைக்கு சார்ஸ் வீடியோவில் போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். செஞ்சு சாப்பிட்டு கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். வந்ததுக்கப்புறம் சரி நைட்டு சாப்பாடு செய்யலாம்னு சொல்லிட்டு சட்னிக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் நறுக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சட்னி கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும் இட்லிக்கு தோசைக்கு எல்லாத்துக்குமே. எங்கள் வீட்டில் இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நியூ இயர் போணுச்சு. காலையில் எழுந்திரிச்சோம், குளிச்சோம், சாமி கும்பிட்டோம், மதியானம் சாப்பிட்டோம், அப்படியே பொழுது போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா வந்ததுக்கப்புறம் தான் கோயில் போயிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அந்த சட்னி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு உளுந்தம்பருப்பு போட்டு உளுந்தம்பருப்பு சேர்த்துருக்கேன் ஒரு ஸ்பூன். காரத்துக்கு வந்து நான் பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். வெங்காயம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா வந்து வதக்கி விடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பச்சை வாசனை போகிற இதையும் வதக்குங்க. வதக்குனதுக்கப்புறம் வந்து உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் வந்து இது கூட வந்து பெருங்காயத்தூள் ஒரு சிட்டிக்கு சேர்த்துக்கணும். இதுதான் டேஸ்ட்டாக கொடுக்கும். இது கூட வந்து தக்காளியையும் போட்டு நல்லா வதக்கிறோன்னு தான். இந்த சேப்பிலையும் வந்து இட்லி வந்து ஊற்றி வச்சு வெந்துக்கிட்டு இருக்கு. இட்லி சட்னி நல்லா வதங்கினதுக்கப்புறம் அற வச்சு அரைக்க வேண்டியதான். வதக்கிட்டு இருக்கும் போதே என்னடா பிள்ளைங்க சவுண்டை காணேன்னு பார்த்தா பையன் வந்து எங்கிட்ட வந்துட்டு இருந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எப்போதும் என் கூட தான் இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ் அடிப்படையில். எங்கடா அக்கான்னு கேட்டேன், தெரியலை அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ். எட்டி பார்த்தா அவள் துணி மடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். துணியெல்லாம் எடுத்து வந்து மடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னடா இது அதிசயமாக இருக்கே அப்படின்னு பார்த்தா அவங்க அப்போ தான் வந்து ஹெல்ப் பண்ணி கொடுத்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஊரில். அதனால் நான் துணி எடுத்து வந்து போட்டிருந்தேன் மடிக்கிறதுக்கு. அது வந்து துணியை மடிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு நான் வீடு எடுக்கிறது கூட தெரியாமல் மடிச்சிக்கிட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி உங்கள் வீட்டு குட்டீஸ்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்ன பண்ணுறேன்னு கேட்டால் நான் துணி மடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி அப்புறம் வந்து இட்லி எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் அப்பா வந்து மத்தியான வேலைக்கு போயிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். நைட் 12 மணிக்கு தான் வருவாங்க. அதனால் வந்து இட்லி ஹால் பாக்ஸில் எடுத்து வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். கையோடைய மாவு வாழியதுக்கு உள்ளதுக்கு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பிரிட்ஜில் வச்சுட்டு சட்னி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து பாப்பாட்ட கேட்டேன், என்னம்மா இட்லி சாப்பிட்றியாமான்னே, சாப்பிட்றேம்மா அப்படின்ச்சு. தட்டை கழுவிட்டு வா அப்படின்னா எப்படி கழுவுறா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இல்லையா பிடிச்சி தட்டை இப்படியே குளிப்பிக்கிட்டே இருந்துச்சு. நல்லெண்ணெய் ஊற்றுக்காமான்னு சொன்னிச்சு. சரின்னு சொல்லி அவள் என்ன எந்த தான் சட்னி ஊற்றினாலும் காரம் கம்மியாக வச்சாலும் நல்லெண்ணெய் ஊற்றேன் ஃப்ரெண்ட்ஸ். பாப்பா சாப்பிடுவா, சாப்பிடாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் சேர்ந்து மிளகு பால் போட்டு தரையம்மா அப்படின்னே, மிளகு கொஞ்சமாக போட்டு கொடுங்க அப்படின்ச்சு ஃப்ரெண்ட்ஸ். சளி பிடிச்சா குழந்தைங்களுக்கு வந்து மிளகு பால் போட்டு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து கொஞ்சம் சளியெல்லாம் தொண்டை வலிக்காமல் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 4 மிளகு தட்டிட்டுருக்கேன். 1.5 கிளாஸ் பாலுக்கும் 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்து 4 மிளகு தட்டி போட்டு மஞ்சத்தூள் போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இது கூட வந்து பனங்கல்கண்டு போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். 2 ஸ்பூன் பனங்கல்கண்டு போட்டு இது நல்லா வந்து கரண்டியை வச்சு நல்லா கலந்துக்கிட்டே இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். கொதிச்சதுக்கப்புறம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கும் கண்டிப்பாக குடிப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து உரைக்காது ஃப்ரெண்ட்ஸ் பனங்கல்கண்டு போடுறனால. சரின்னு சொல்லிட்டு கொடுத்தா குடிக்க மாட்டேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெண்டு பேருமே உரைக்குது அப்படின்னு. அப்புறம் என்னென்னமோ சொல்லி கதை சொல்லி குடிக்க வைக்க வேண்டியதாகிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேல குடிச்சிட்டாங்க. குடிச்சிட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால், எங்கள் கூட வந்து பிரிட்ஜு மேலே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். தப்பவுமே டேத்து வந்து கிச்சன் டூர் போட்டு பார்த்துருப்பீங்க. அது வந்து எடுத்து வச்சு கோழி குஞ்சு ஏன் பக்கம் வருதா ஓம் பக்கம் வருதா அப்படின்னு அக்கா வந்து தம்பி விளாண்டுட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன் அம்மா பக்கம் போகுதுரா, அம்மாவை தான் பிடிச்சிருக்கடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்காவும் தம்பியும் இப்படியே போணுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நைட்டு பொழுது வந்து இப்படி முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரின்னு சொல்லிட்டு நான் வந்து பாத்திரம்லாம் கழுவி வச்சுட்டு அப்படியே இந்த மணி பிளான்ட் வந்து கொஞ்சம் நேரம் பார்த்துக்கிறது ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு இங்கே தான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். கிச்சனில் இருக்கடா திரும்பி கொண்டாந்து இங்கே வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பாத்திரம்லாம் விளக்காச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.